रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं दक्षिणीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अत्पदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीफलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परामृषमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं हि सर्वो भवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवरिदिनालेन्द्रुं तिङ्कुरुहूरेन्द्रुं अरुविनयवन्पुरुणरेन्द्रुं अरुमरैहलन्दादिशैलानडीनयेयप्पुरुदुम् इन्द्रियाय नञ्जेतरिद् மனத்தாலும் வாயாலும் வன்புருகோருகேனும் இனத்தாலே எல்லாதிரேஜேன் தனத்தாலும் ஏதும் குறையிலேன் என்று சரகோவன் பாதங்கள் யாவுடைய பற்று எய்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மரப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாழ்த்திகளும் தோழை முதலரங்கர் வன்புகழ்வேன் ஆன்ற தமிழ் மறைகளாய் ரமும் நீண்ட முதல் தாய் சரகோபன் மொய்வாள் வளர்த்தாய் ராமானுகன் இத்தவிரை நிலையும் நெய்யா முயல் நிலையும் தக்க நிறையும் தலையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழை இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராகீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்தகடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் श्रीरंगेश कृताज्ञसूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन् निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् ठारिनामानमहं प्रपद्ये திருவிநகர் என்று சொல்லக்கூடிய சேப்பன் கோயில் திவ்ய கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்தார். எம்பெருமானை பிரிந்து துக்கத்திலே ஆழ்வார் இருக்கும்போது இந்த பெருமான் சேவை சாதித்தபடினாலே அந்த ஒரு சந்தோஷத்துல இந்த பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை பாடுகிறார் என்பதாக நாம் பார்ப்போம். திருவிண்ணகரப்பன் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவருடைய பெருமையை நம்மால் சொல்ல முடியாதாம். ஏனென்றால் அந்த பெருமையை சொல்வதானால் அதற்கு ஒரு உபமானம் ஏதாவது சொல்லணும். ஆனால் உபமானமே கிடையாது. உப்பிலி அப்பன் என்பதாக சொல்கிறார்கள். ஒப்பிலி அப்பன் என்று சொல்வார்கள். ஒப்பு இலி அப்பன் என்றால் ஒப்புனா உபமானம், அவனுக்கு சமமானவர் யாரும் இல்லாதபடியாலே ஒப்பிலி அப்பன் என்பதாக திருநாம். அதைத்தான் ஆழ்வார் என்று தன்னொப்பால் இல்லப்பன் என்பதாக வருஷத்தில் ஆழ்வார் அழகாக சாதிக்கிறார். தனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லாத எம்பெருமான் என்பதாக சாதிக்கிறார். அந்த கஷேத்திரத்திலே உப்பு கிடையாது. பெருமாளுடைய பிரசாதத்திலே உப்பு இல்லாமலே பெருமாள் வந்து பிரசாதம் செய்திருக்கிறார். அதனால உப்பிலியப்பன் என்பதாகவும் சொல்வதுண்டு. ஏன்னா இது புராண பிரசித்தமான ஒரு சரித்திரம். அது பிரம்மாண்ட புராணத்துல இந்த புலசீவனம் என்பதாக சொல்லக்கூடிய இவருடைய இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் அது விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. இங்கே திருவேங்கடமுடியார் எம்பெருமான் தானே இந்த கஷேத்திரத்திலையும் வந்து இருக்கான் என்பதாக ஐதிஹியம். அதனால அந்த ரீதியிலே பக்த ஜனங்கள் எல்லாம் திருவேங்கட மலைக்கு செல்வது போல இதுவும் பிரார்த்தனா ஸ்தலமாக வைத்துக் கொண்டு இங்கேயும் பெருமாளிடம் சகல பிரார்த்தனைகளையும்
செலுத்துகிறார்கள். சகல கல்யாண உற்சவங்கள் நடக்கின்றன. பக்தர்களுடைய கல்யாணங்கள் எல்லாம் நிறைய நடக்கிறது. இதுக்கு விசேஷமாக நடந்து கொண்டிருக்கு. அதாவது புராண கணக்குப்படி எப்படின்னு கேட்டா, எம்பெருமான் வந்து திருவேங்கட மலையில வந்து அவதாரம் பண்ணது. நீ லட்சுமி பிராட்டியை விவாகம் செய்து கொண்டிருந்தார். பிராட்டியை விட்டு பிரிந்த சமயத்திலே பிராட்டியாக பத்மாவதியாக அவதாரம் செய்தார். அப்போ அந்த பிராட்டியை திருமணம் செய்து கொள்ளணுங்கிறதுக்காக எம்பெருமான் ஆவர் அவன் வந்து பகவான் வந்து அவதாரம் பண்ணா. பிராட்டி ஆகாசராஜனுக்கு புத்திரியாக அவதாரம் பண்ண பிராட்டியை விவாகம் செய்து கொண்டார். எப்பவுமே பெருமாள் ஸ்ரீனிவாசனாக இருக்கார். திருமாவளவு பிராட்டி இருக்கார். இருந்தால் கூட லோகக்ஷேமத்துக்காக இந்த மாதா பிதாக்கள் எல்லாம் இங்கே வந்து பூமியில வந்து அவதாரம் பண்ணுகிறார்கள். இது ரொம்ப ஆதிவராக கஷேத்திரம் பெயர். ஆதி கஷேத்திரம் இது. ஆதியில வந்த பெருமாள் இல்ல, சாதாரண பின்னாடி வந்த பெருமாள் கிடையாது. அதனால இந்த பூலோகத்துல பெருமாள் அஷ்டாவதாரத்துல முதல் முதல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தா திருவேங்கட மலை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இங்கதான் அஷ்டாவதாரத்துல வந்தார். அதுக்கப்புறம் ரங்கநாதன் வந்தார் என்பதாக சொல்லுவார். அதனால அப்படி ஸ்ரீநிவாசனா, ஸ்ரீதா, ஸ்ரீசா, ஸ்ரீநிவாசா, ஸ்ரீநிதி, ஸ்ரீ விபாவனஹா என்பதெல்லாம் சாஸ்திராமத்திலே திருநாமங்கள் இருக்கு. அந்த திருநாமங்களுக்கெல்லாம் அர்த்தமாக அந்த பெருமான் அங்கே வந்து அவதாரம் செய்தார். இதை பார்த்த உடனே பூமாதேவி நாச்சியார் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு எண்ணம் தோணிதான். நாமளும் பூமியிலே அவதாரம் பண்ணோம், பெருமாளும் நமக்காக ஒரு அவதாரம் பண்ணணும், நாமும் பெருமாளை விவாகம் செய்து கொள்ளணும், நம்ம குழந்தைகளுக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணணும் என்பதா. இங்கே லட்சுமி தேவி நாச்சியார் இருக்கார். அவர் பெருமாளோட கூட இங்க பூதோகத்துல அவதாரம் பண்ண முடியினால ஜனங்களுக்கு விசேஷ அனுகிரகம் பண்ண முடியும். என்ன அப்படின்னு கேட்டா, கருணை. லட்சுமி பிராட்டியாங்கிறவர் கருணையை வடிவெடுத்து வந்தவர். அதனால எம்பெருமானுக்கு எவ்வளவு கருணை இருக்குன்னு ஜனங்களுக்கு காமிக்க முடியும். உடனே பிராட்டியும் இருக்கிறபடினால கருணைக்கு எந்த குறவும் இல்லை. பாங்க தேசிய நடகா சொல்ற சமஸ்த ஜனனையும் வந்து சைத்தன்ய சன்னிதாயினி திரேயசின் ஸ்ரீனிவாசத்தை கருணாமிக ரூபினி அப்படிங்கிற அந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் இருக்கானே அவனுடைய கருணையே ஒரு ரூபினி, ஒரு ரூபம் எடுத்து வந்தார். அதுதான் லட்சுமி தேவியாம் அப்படி இருக்காராம். அதனால பெருமாளுடைய கருணைக்கு ஒரு குறவும் இல்லை, என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்படியாக லட்சுமி தேவி வராராம். அதனால அந்த கருணையை தான் நான் பற்றி கொள்ள வேண்டும், அந்த கருணையை தான் நாம் சரணாகிதி செய்ய வேண்டும். காருண்யை காந்தினோ பஜே அப்படிங்கிற காருண்ய ஏகாந்திகள் நாங்கள், பரமை காந்திகள் இல்லை, பகவத் ஏகாந்திகள் கூட இல்லை, பகவானுடைய கருணையை பிடித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் காருண்ய காந்தி. ஆனால் ஆழ்வார்கள் சொல்ற அந்த இடத்துல, அதனால அதுதானே சரணாகிதி. பகவானுடைய மற்ற குணங்களை நம்பாம கருணையை நம்புவதுதான் சரணாகிதி. அப்போ அப்படி பார்க்கும்போது பகவான் கூட அடுத்தபடிதான், பகவானுடைய கருணை தான் முக்கியம் என்பதாக அதை சொல்லும்போது சுவாமி தேசிகன் தயா சதகம் அப்படின்னு ஸ்தோத்திரம் சாதிக்கிற அந்த பெருமானை குறித்து தானே ஸ்தோத்திரம் சாதிக்கணும். ஆண்டி ஒருத்தர் வரதராஜ மனுஷாசத்தை சாதித்தா மாதிரி, திருவந்தையிலே தேவநாயக மனுஷாசத்து அப்படின்னு சாதித்தா மாதிரியாக, இங்கே திருவேங்கர மலையிலே வெங்கடேச மனுஷாசத்து அப்படின்னா வெங்கடேச சதகம் அப்படின்னு சாதிக்காமல் தயா சதகம் அப்படின்னு சாதிக்கிற தயிக்காக ஸ்தோத்திரம் பண்ற. ஏன்னா அந்த பெருமானுடைய விதையை தான் நமக்கு அவரம்பம், பெருமானுடைய விதையை தான் நமக்கு ஆச்சரியம். நம்ம சரணாகிதர்கள் இந்த சரணாகிதி சாஸ்திரத்தை அதை சொல்ற, அந்த சரணாகிதி சாஸ்திரத்தை நமக்கு அவர் புரிய வைக்கிறதுக்காக தான் பெருமாள் வந்திருக்காரு. நேரம் தாயாரமா ரெண்டு பேருமாக வந்ததே அதுக்காராம். விஷசைலேஷ கிருஷிவலம் தினோதி சரணாகித சத்திய மாலினியம் அப்படிங்கிற தேகத்தை, சரணாகிதர்களை எல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு போவதற்காக தான் எம்பெருமான் இங்க வந்திருக்காராம். பயிரிட்டு பயிர்களை கொய்து எடுத்துக்கொண்டு போவார் இல்லையா, அந்த மாதிரியாக இங்கே வந்து இந்த எம்பெருமான் கிருஷி வழங்கினார். இவன் சரணாகதர்கள் அப்படிங்கிற பயிர்களை எடுத்துக் கொண்டு போவான் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்றார். பயிரை விளைத்து அந்த பயிரை எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி திருவேங்கமலையா பயிரை விளைத்து எடுக்கிறான். சரணாகதி பயிரை விளைத்து அந்த ஜீவர்களை தம் பக்கம் கூட்டு போறான் அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கிறேன். இப்படியெல்லாம் பார்க்கும்போது பூமாதேவி நாச்சியாருக்கு என்ன தோணித்தா, பெருமானுடைய கருணை மாத்திரம் போறாது, பொறுமைங்கிறதும் வேணும் இல்லையோ, ரொம்ப முக்கியமானது பொறுமைங்கிறதும் முக்கியம். என்ன கேட்டா ஆசிரியர்கள் புத்திரத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும், அதை மன்னித்துக் கொள்ளணும், இது பொறுத்துக் கொள்ளணும். அதனால பூமாதேவி ராட்சியாக இருக்கார்கள், அவர் பொறுமையே வடிமையா வடிவெடுத்து வந்தவராக அப்படின்னா அதுவும் லோகத்துல பிரகாசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம். அதனால தானும் ஒரு அவதாரம் பண்ணணும் நினைச்சாராம், தனக்காகவும் பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம். அந்த சமயத்தில் பார்த்தா மார்க்கண்டேய மகிழ்ச்சியானவர்
தபஸ் பண்ணிட்டு இருந்தார். பெருமானே எனக்கு மாப்பிள்ளையா வேணும் அப்படின்னு அவர் தபஸ் உடனே பூமாதேவி ஆச்சியார் அந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு புத்திரியாக வந்து அவதாரம் பண்ணார். இந்த தபசனுடைய பலனாக பெருமாளே வந்து பூமாதேவி ஆச்சியாரை விவாகம் செய்து கொண்டார். ஆனால் அப்போ ஒரு லீலை ஒண்ணு பண்ணாராம் பெருமாள். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன கேட்டா, வயசான ஒரு ரூபத்தில பெருமாள் வந்து மார்க்கண்டேய மகரிஷியிட்ட பொண்ணு கேட்டார். மார்க்கண்டேய மகரிஷி இருக்காரு, அவர் நிச்சய யுவாவார், இப்பவுமே யுவாவாக இருக்கக்கூடியவர். இப்ப அந்த மார்க்கண்டேய மகரிஷி யுவாவா இருக்கார், ஆனா வந்திருக்கிற மாப்பிள்ளை இருக்கிறவர்கள் அவர் ரொம்ப வயசானவரா இருக்கார். ஆனா அவருக்கு இஷ்டமே இல்லை. ஆனா கூட இவர் நிர்பந்தப்படுத்த என்ன கேட்டா, நான் கேட்கறவங்க கொடுக்குறீங்களா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப இவன் உங்க பொண்ணை கொடுக்கும் அப்படின்னா, அப்போ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அந்த பூமாதேவி தானே குழந்தையா வந்திருக்காரு, அவர் நான் விவாகம் பண்ணிக்கிறேன் நீ கவலைப்படாத போ அப்படின்னா, நீ எப்படி வாக்கி சொல்ற அப்படின்னா, அதுதான் பொறுமை அப்படின்னு எது நடந்தாலும் பொறுமை உண்டு அவருக்கு. உடனே ஒரு டென்ஷனோ ஆர்ப்பாட்டமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப என்ன இப்போ அவரை விவாகம் பண்ணிக்கிற உடனே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பூமாதேவி நாச்சியார் சொல்லி, ஆனா அவருக்கு மனசு கேட்கல. பெருமாள் கிட்ட சொன்னாரா, உங்களுக்கு உப்பு கூட போட தெரியாது அப்படின்னு. பெருமாள் சொன்னா, எனக்கு உப்பு வேண்டாம் உங்க பொண்ணை கூட போடும் அப்படின்னு சொன்னாரா. உப்பு இல்லாட்டா பரவாயில்ல அப்படின்னாரா. அதனால அன்னைக்கு அரிசி பெருமாளுக்கு உப்பு இல்லாம பெருமாள் அமுது செய்தார். பூமாதேவி நாச்சியாரோட கூட இருக்கார் பெருமாள். எப்படி ஆனால் திருவேங்கட மேலையில பெருமாள் இருக்கார், தாயார் கையில் இருந்தா கூட திருவாரூர் நாச்சியார சீதேவி நாச்சியார் இருக்கார். அவர் விசேஷ கடாட்சம் பண்றார். ஸ்ரீ ஸ்வாப்ரஜாக சகருணேன நிரீக்ஷனேன எத்திரை ஜெயதன் பாகவதம் சொல்லு. பெருமாள் திருவாரூர்ல இருந்து எல்லாரையும் கடாட்சம் பண்றாரா. இங்க பூமாதேவி நாச்சியார் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டானா, இவரும் மூலஸ்தானத்திலே எழுந்துள்ளிருக்கார். இந்த சீதேவி நாச்சியார் கிடையாது, பெருமாள் மூலஸ்தானத்துல மூலவரோடு கூட பூதேவி நாச்சியார். இந்த பக்கம் மார்க்கண்டேயர், ஏன்னா எனக்கு மாப்பிள்ளையா வேணும்னு கேட்டார் இல்லையா, அதனால அப்படிப்பட்ட பெருமையுடைய மார்க்கண்டேய மகரிஷி அவர் இருக்கார். அப்போ உங்க பொண்ணை விட்டு நான் பிரியவே மாட்டேன், அவளோடையே சேர்ந்து இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அவளே பட வேண்டாம், நன்னா பாத்துக்கிறேன், எந்த அளவு நன்னா பாத்துக்கிறேன்னு கேட்டார் அவர் மார்க்கண்டேயர். பெருமாள் விஷ்ணுவானவர் லட்சுமி தேவி எந்த மாதிரி விஷயத்தோடோ அந்த மாதிரி விஷயம் இருக்கேன்ட்டார் அவர். ஏன்னா இதை காட்டிலும் நல்ல உதாரணம் சொல்ல முடியாது இல்லையா, பிரியாத தம்பதிகள் அப்படின்னு இருக்க முடியுமே. அவர் எப்படி, அதாவது பெருமாள் ஸ்ரீராமனும் சீதாபிராட்டியும் சேர்ந்திருந்தார்கள் ஸ்ரீமந்த ராமாயணத்தை சொல்றார். இப்ப எப்படி சேர்ந்திருந்தார்கள் அப்படின்னா, விஷ்ணுவும் லட்சுமியும் கூட சேர்ந்திருந்தார்கள் ராமாயணத்தவர். தயாச ராஜர்ஷி சுதோபிராமையா சமேய்வா உத்தம ராஜரண்யா அதீவ ராம சுஷுபேதி ராமையா விபுஸ்திரியா விஷ்ணுரிவ அமரேஸ்வரா அப்படின்னு ஸ்ரீயோடு கூட விஷ்ணு சேர்ந்திருந்த மாதிரி சீதா பிராட்டியோடு கூட பெருமாள் ராமன் சேர்ந்திருந்தார். வால்மீகி அழகா சொல்றார். அந்த மாதிரியாக இந்த வயசான பிராமணர் சொன்னாரோ, உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன், எப்படியானா பெருமாளும் சீதேவி நாச்சாரம் இருக்காரோ அந்த மாதிரி நானும் அவரும் இருக்கோம் அப்படின்னாராம். இது சொன்ன உடனே அவரும் சரியின்னுட்டார், இந்த பொண்ணும் சரியின்னுட்டா, அவருக்கு மனசு இல்லாட்டா கூட. அப்புறம் உப்பு இல்லாதவங்க அவங்க ஒப்புட்டார் இல்லையா, அன்னைக்கு உப்பு கிடையாது. அதனால பூமாதேவி நாச்சியார் சொல்றாரோ, உங்களுக்கு பொறுமை வேணும், உப்பு இருந்தால்தானே ரோஷம் எல்லாம் வரும், ரோஷம் போகும் எல்லாம். அதனால விதோ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க, நமக்கே போகணும் எல்லாம் குறைஞ்சு. அதனால பெருமாளுக்கு உப்பு ஏதாவது பண்ணிட்டாங்க அவர், அதனால உப்பு எப்படி தரலாம்னு சொல்றோம். இது இருக்கட்டும், இது புராணத்தை ஆனால் உப்பு எப்படிங்கிற திருநாமம் பாஸ்தமான திருநாமம். ஏன்னா அவருக்கு உப்பு கிடையாது, சமமானவர் யாரும் கிடையாது, இது வேதம் கொடுக்கக்கூடிய திருநாமம். அப்படின்னு சமமுமே யாருமே கிடையாது, சமமானவர் யாரும் கிடையாது. வேறு வேதிகா சொல்றது அதிகத்த இதை பார்த்து அதிகமானவர் யாராவது உண்டா அப்படின்னு கேட்டா, சரி அப்படின்னு சித்தமா வேதிகா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நப்பஸ்தமோஸ்தி அப்யதிக புதோன்யா லோகத்தையே பிரதிம பிரபாவான அர்ஜுனனுடைய வாக்கு கிருஷ்ண பார்த்து சமோஸ்தி, உனக்கு சமமானவர் லோகத்துல யாரும் கிடையாது. அதிக கூட்டம் நம்ம அதிகமானவர் எப்படி இருக்க முடியும் கேட்டா, சமமானவரே கிடையாதுன்னா. ஏன் கேட்டானா, இவரை காட்டிலும் அதிக பெருமை வாழ்ந்தவர் யாரும் கிடையாது அப்படின்னா, அப்ப அவருக்கு சமமானவர் யாரோ ஒருத்தர் இருக்கும் இல்லையா, ஒரு கட்டம் பெரிய யாரும் கிடையாது, அவருக்கு சமமா இருக்கலாம். ஆனா சமமானவரே ஒருத்தர் கிடையாதுன்னா, அப்புறம் அதிகமானவருக்கு கேள்வி எங்க, நஸ்வத் சமோஸ்தி அபிதிக புதா, அதிகமானவர் எப்படி இருக்க முடியும், எல்லாம் ஒருத்தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் அழகா சொல்றார். அதனால வேதத்திலையும் பகவத்கீதையிலையும் இன்னும் இத்திகாச புராணங்களிலையும் எம்பெருமானுக்கு பிரசித்தமான ஒரு திருநாமம் ஒப்பிரியப்பன்.
அவனுக்கு ஒப்பில்லாதவன் அப்படின்னு உப்பிலி அப்படின்னு சொன்னா போதும் கூட அப்படியே கூப்பிடுறான் ஒப்பில்லாதவன் அப்பன் அப்படின்னு ஒன்று சொல்லி அதாவது அவர் தான் சேர்க்கிறார் இங்க தன்னொப்பார் இல்ல அப்பன் ஒரு அப்பன் பாட்டு ஒன்று சாதிக்கிறார் அதுல ஏகப்பட்ட அப்பன் சொல்ற இதுல அந்த பாசுரத்தை தான் நாம் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் குறிப்பாக சொன்னால் இந்த திருவாய்மொழியில் மாத்திரம் இல்லை மொத்தத்திலுமே முக்கியமான பாசுரம் இது அந்த பாசுரத்தை பார்க்க போகிறோம் இது எம்பெருமானுக்கு எந்த விதத்திலையும் சமம் யாருமே கிடையாது அப்படிங்கிறது ஆழ்வாரியே தன்னொப்பார் இல்ல அப்பன் அப்படின்னு ஆச்சரியமாக சாதித்தார் சுவாமி தேசிகன் வந்து இது அழகாக ஒரு வியாக்கியான மாதிரி ஒரு பாசுரம் ஒன்று சாதிச்சிருக்க ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் இது பெருமானுக்கு ஒரு உபமானம் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தாராம் ஒருத்தர் எந்த மாதிரி உபமானம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாராம் அதுவும் உபமானமா இல்லையா உபமான ஆபாசமா இருந்ததா உபமான ஆபாசம்னா போலி உபமானம் ஏதோ உபமானம் சொல்றதுக்காக ஏதோ சூரியன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா இப்ப சின்ன மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு இந்த மாதிரி பிரகாசமா இருப்பான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியா ஒண்ணுமில்லாத சின்ன மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு இந்த மாதிரி பிரகாசம் தான் சூரியனுக்கு இருக்கும் சொல்ற மாதிரி இது ஒரு உபமான ஆபாசம் அந்த மாதிரி ஒரு உபமான ஆபாசமாவது சொல்லுறாங்க பூர்ணமான உபமாயா சொல்ல முடியாதா கூட ஏதோ போலி உபமானமாக ஏதாவது சொல்லலாமே அப்படின்னு பார்த்து ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்ப அழகான பாசுரம் சொன்னார் வேறொப்பால் இம்முதலாம் காவுக்கெல்லாம் விதியொப்பால் வேதமெனும் கண்டனக்கு காரொப்பார் கருணைமழை பொழிந்திருங்கார் கடலொப்பார் கண்டிடனும் காணா கூத்தார் நீரொப்பால் நிலமலைக்கும் தன்மை தன்னார் நிலமொப்பார் நெடும் பிழைகள் பொறுக்கும் நேரார் ஆரொப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டார் அருளாளர் தாமனிலும் சமக்குவாரே இந்த அழகான பாட்டு எம்பெருமான் கிட்டானே பேரொருளாளர் பத்தியான பாட்டு இது ஆக்கி வைக்கிறேன் அருளாளர் தாமனிலும் இவரே ஒரு உபமானம் எழுதிட்டார் அவர் ஏன்னா சீமை ஒன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கிட்டாலும் அவர் கூட இவர் உபமானம் சொல்ல முடியும் அந்த மாதிரி கல்யாண உறவுகளோட இங்க இருக்காராம் அப்படின்னு அங்க சொல்றார் அது இந்த ஆச்சரியமாக இந்த ஒப்புரியப்பன் சன்னதியிலே பொருந்தது என்ன கேட்டா வேறொப்பால் விடுவதெல்லாம் ஆவுக்கல்லாம் மொத்த சகல ஜெகத்தையும் சிருஷ்டித்தவன் எம்பெருமான் சகல ஜெகத்துக்கும் காரணமாக இருக்கிறவன் சிருஷ்டித்தவன் மாற்றம் இல்லை மூல காரணமாக இருக்கிறவன் அப்படின்னு பார்த்தான்னா இவன் வேர் அப்படின்னு சொல்லுவான் எப்படி மரத்துக்கு வேர் இருக்கும் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சுன்னா அந்த ஆலமரம் அதனுடைய கிளை அதனுடைய விழுதுகள் அந்த விழுதே ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கும் இப்படி விழுது மேல விழுத ஆலமரம் படர்ந்து 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 பெருசா போனா அதுக்கு மூலமான ஆணி வேர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் போதும் அந்த மாதிரி விண்முதலாம் காவுக்கெல்லாம் மேல்லோகம் கீழ்லோகம் நடுலோகம் பூலோகம்னு என்னென்ன லோகம் இருக்கோ இது மொத்தத்துக்கும் வேறாக எம்பெருமான் தான் அதனால சகலத்துக்கும் வேர் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு உபமான ஆபாசம் ஏன்னா இப்படி வேறு லோகத்துல நம்ம இல்லையா பார்த்துருக்கோமா இது ஒரு மரத்துக்கு வேர் அப்படின்னு பார்த்துருக்கோம் மேல்லோகம் கீழ்லோகம் ஆகாசம் உட்பட மொத்தத்துக்கும் வேர் அப்படின்னு ஒண்ணு இருக்க முடியாது இந்த விட உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும் விண் முதலாம் காவுக்கெல்லாம் அப்படிங்கிற இங்கேயும் நம்ம ஆழ்வாருடைய பாசுரத்தையும் நம்ம பார்க்க முடியும் இந்த தேவியநகர் அப்பர் எம்பெருமான் இருக்காரே இவன் வந்து இவன் பெய்த காவுகண்டீர் அப்படின்னு சொல்ற தேவியநகர் தேய்தவிரான் பெய்த காவுகண்டீர் பெருந்தேவனை மூலகே அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார் இந்த லோகங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய காவு காவுன்னா தோட்டம் அர்த்தம் எம்பெருமானுடைய தோட்டம் தானே எல்லாம் ஆம் வச்சுன்னு பின்பக்கம் தோட்டம் வைக்கிற மாதிரி சீனி குதிரை பக்கத்தை பின்னாடி தோட்டம் வைக்கிறானா எம்பெருமான் அதுதான் இந்த லீலாவி பூஜை மொத்தமுமே அப்படிங்கிற அதே பதத்தை சுவாமி தேசிகன் போடுறாரு அதுதான் அதனால இந்த லோகம் முழுக்க ஒரு காவு தோட்டமாக இருக்கார் அதுக்கு வேறாக எதிர்மாட்டான் அப்படின்னா அப்புறம் விதியொப்பால் வேதமையும் கண்டானுக்கு வேதம் தான் கண்ணு நமக்கெல்லாம் ஏன்னா கண்ணால் தானே பார்க்கணும் அதனால வேதத்தினால் தானே நம்ம பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் கண்ணால பார்த்து இந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் வேதத்தால பார்த்து சொர்க்கம் லோகம் நரகம் புண்ணியம் பாபம் பகவான் மோட்சம் இது எல்லாத்தையும் நம்ம வேதத்தினாலே தெரிந்து கொள்கிறோம் அதனால வேதம் தான் கண்ணு வேதத்தை கண்ணில் வைத்துக் கொண்டால் பகவான் தான் விதியாக இருக்காங்க ஏன்னா கண்ணில விதி எப்படி முக்கியமோ மாதிரி வேதத்துல பகவான்கிறவர் ரொம்ப முக்கியம் விழி இல்லாத கண்ணு ஒண்ணு கிடையாது அந்த மாதிரி பகவான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வேதம் ஒண்ணு கிடையாது இப்போ பைரமனுஷி நாராயண பைரமனுஷி வைதிகா அப்படிங்கிற ஆளுவன் தான் நாராயணா நீதான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிற ஒத்துக்களை வச்சுக்கோங்க அவன் வைதிகன் இல்லைங்க வைதிகன்னா வேதத்தை ஒத்துருக்கிறான் வேதத்தை ஒத்துருக்கவன் பகவான ஒத்துக்கணும் பகவான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அப்படி வேதத்தை ஒத்துக்காத அவைதிகமான எத்தனையோ மதங்கள்னா அது புரியும் நீ கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஜெனிக்கும் நான் துருக்க மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஜெனிக்கும் பரவாயில்ல
எப்படி வேதத்தை ஒத்துவிட்டியோ அப்ப நானும் என்ன ஒத்துட்டானோ வேற வழி கிடையாது அப்படின்னு ஆளவங்க ஆச்சரியமா சாதிக்க. அதனால இப்படி வந்து கண்ணிலே வந்து விழியோ அந்த மாதிரி வேதத்துல விழியாம எம்பெருமான் இருக்கானோ அவனை ஒத்துக்கொள்ளவே வேண்டும். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அடியனுடைய பிதாமன் ஒரு அர்த்தம் சாதிப்பேன். கண்ணுல அந்த விழி வழியா தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அதான் கண்ணால பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்ணால கண்ணுங்கிறது ஒரு பெருசா இருக்கு இல்லையா. அதுல அந்த விழிதான் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக கிரகித்துக் கொள்ளுகிறது இல்லையா. அந்த மாதிரி வேதத்தினாலே பார்க்கும் போது கூட வேதத்துல இருக்கக்கூடிய அச்சாவதாரம் எம்பெருமான் இருக்காங்க இல்லையா, அவன் மூலமா தான் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டா புரிந்து கொள்ள முடியாது. இப்படி கண்ணால பார்க்கும் போது விழியால பார்ப்பதுதான் முக்கியமாக இருக்கும். அது மாதிரி வேதத்தினாலே அர்த்தத்தை பல பேர் புரிந்து கொள்கிறார்கள். பல பதங்கள் எல்லாம் இருக்கு வேதத்துடைய அர்த்தத்தை சொல்லுன்னு நிறைய பதங்கள். ஆனால் இதுல அர்த்தாவதாரத்தை பிரதானமாக வச்சு அது மூலமாக அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் நம்ம ஆச்சாரியர்கள். வேதத்தினுடைய அர்த்தத்தையே அர்த்தாவதாரம் மூலமாக புரிந்து கொள்கிறார்கள். அது அவர்களுக்கெல்லாம் இல்லை. அப்போ விழி இல்லாத கண் இருக்கு அவருக்கு என்பதாக அர்த்தம் சாமி. அடுத்து காலப்பால் கருணை மழை பொழிந்திருந்தார். கருணையை மழையாக பொழியும் போது மேகமாக இருக்காராம் எம்பெருமான். ஏன்னா கருணை அப்படி கொட்டி தீர்க்கிறபடினாலே மேகமாக எம்பெருமான் இருக்கார். கடலப்பால் கண்டிடும் காணா கூத்தார். எம்பெருமானை பார்த்தா கூட அவன் முழுசாக புரிந்து கொள்ள முடியவில்லை. கடல் மாதிரி கடலை கரையிலேருந்து பார்த்தோம்னா கூட ஓரளவுதான் கடலை புரிஞ்சுக்கலாம். கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் தெரியும். எத்தனை ரசங்கள் இருக்கு, எத்தனை தாவரங்கள் இருக்கு, எத்தனை மீன்கள்லாம் இருக்கு, இன்னும் என்னென்னோ ஒரு கடலுக்குள்ள இருக்கு. யாருக்கும் தெரியாது இல்லையா, உள்ள யாருக்கும் போக முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற பகவானை ஓரளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பூர்ணமாக யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது என்பதாக அர்த்தம். நீரப்பால் நிலம் அழிக்கும் தன்மை தந்தார். ஜலம் ஜலம் மாதிரி எம்பெருமான் இருக்காங்க. நான் அழிக்கும் ரட்சிக்கிறோம். ஜலம் தானே எல்லாரையும் ரட்சிக்கிறது. ஜலம் இல்லைன்னா ஜலத்தில் இருக்க ஜந்துகளும் கிடையாது, நாமளும் கிடையாது. ஜலம் இல்லாமல் யார் ஜீவிக்க முடியும், எந்த ஜந்து தான் ஜலம் இல்லாமல் ஜீவிக்க முடியும், ஜீவிக்கவே முடியாது. அதனால சகல ஜெகத்தையும் பூலம் பூமியில இருக்கிற மொத்தத்தையும் காப்பாற்றுறது ஜலம் தானே. அந்த மாதிரியாக எம்பெருமான் எப்படி ரக்ஷம் பண்றான்னா ஜலம் மாதிரி ரக்ஷம் பண்றான். அவன் ரக்ஷம் பண்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஜலந்தவர் வேற சொல்ல முடியாது. நிலம் ஒப்பார் நெடும் பிழைகள் பொறுப்பும் நேரம். நம்மளுடைய பிழைகள் தான் பொறுப்பதிலே நிலம் போல பூமி போல. பூமி தான் எத்தனை தான் எத்தனை பண்ணாலும் பிடிச்சாலும் பிடிச்சாலும் பள்ளம் பண்ணாலும் பொறுத்துட்டு இருக்காங்க நடந்தாலும். அந்த மாதிரி சமையா பிருத்வி சமகாங்கிற மாதிரி பிருத்வி உதாரணமா சொன்னார். இந்த மாதிரி இது எல்லாமே உபமான ஆபாசம் உபமானம் அப்படின்னு சொன்னோம். இவருக்கு உபமானம் வேற யாரும் கிடையாது, இவருக்கு இவரேதான் உபமானம் சொல்லலாமேனா அதுவும் தப்பும். அருளாளர் தாமனும் சமப்பூவாரே. ஏன்னா அர்த்தாவதாரத்துல எங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தீவிமன்ற லோகத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கூட உபமானம் ஆக மாட்டார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய குணங்கள் பிரகாசிக்கிற மாதிரி அங்கே எதுவுமே பிரகாசிப்பதில்லை. ஏன்னா காருண்யங்கள்ல இங்கதானே பிரகாசிக்கிறது. நல்ல காருண்யமோ நல்ல ஔதாரியமோ நல்ல வாத்சல்யமோ வாத்சல்யம்னு எடுத்துவோம். தோஷம் பண்ணுவவர்களை அந்த தோஷத்தை எம்பெருமான் வந்து அதை பொறுத்துக் கொள்கிறாங்க வாழ்க்கையிலும். இது செய்திகளுக்கு பிரசக்தியே கிடையாது, தோஷமே கிடையாது, பிரசக்தியே கிடையாது. இங்கதான் அந்த குணங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. அதனால அவர் கூட இவருக்கு சமமாக மாட்டார். அதனால தன்னொப்பார் இல்லப்பன்னா இவருக்கு சமமா இன்னொருத்தர் யாரும் கிடையாதுங்கிற மாத்திரம் இல்ல, இவருக்கு சமம் இவரே கிடையாது அப்படிங்கிறதாக ஆச்சரியமாக சாதிக்கிற இங்க சுவாமி தேசிய வரிகள் எப்படியே அப்படியே படிக்கிறேன். சக்திகிரி மகாத்மம் அப்படிங்கிற திருடர் லட்சத்தில் இருந்து அனந்த மங்கள குணால் தவறான பெருமாளுடைய திவ்ய குணங்களை அனுபவிக்கத் தொடங்கி ஓரொரு ஆகாரங்களுக்கு ஓரொரு உபமான ஆபாசங்களை தேடி குண சமுதாயத்துக்கு ஒரு உபமான ஆபாசம் தேட ஒண்ணாதவள் கொண்டாடினான். இப்படி பெருமாளுடைய குணங்களை வகையும் தொகையுமாக பகுத்து அனுபவித்து அப்படின்னு ஆரம்பித்து சாதிக்க ஒன்னொன்றுக்கு ஒரு உபமானம் சொன்னா கூட மொத்தமாக உபமான ஆபாசம் கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எம்பெருமான் இருக்கான். அதனால இவருக்கு தன்னொப்பார் இழப்பன் அப்படிங்கிற திருநாமம். அந்த திருநாமத்தை சொல்லக்கூடிய பாசுரத்தை இப்ப நாம் அழகாக பார்க்க போகிறோம். என் அப்பன் எனக்காய் விழாய் என்னை பெற்றவனாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய்
விண்ணப்பன் மதில் சூழ் திருவிண்ணால் சேர்ந்தவப்பன் தன் ஒப்பால் இல்லப்பன் அந்தனன் தனதாய் விரலே. திருவிண்ணர்களே இருக்கக்கூடிய எம்பெருமான் பொன்னப்பன், அதாவது பொன் போலே தங்கம் போலே பிரகாசிக்கக்கூடிய திருவிணை உடையவர். மணியப்பன் ரத்னம் போன்றவர். முத்தப்பன் முத்து போன்றவர். என்னப்பன் எனக்கு பரம உபகாரகன், தன்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம் காட்டி என்னையும் வசீகரித்துக் கொண்டு தன் திருவடிகளிலே என்னை வைத்துக் கொண்டு தன்னையே ஆத்மதானம் பண்ணக்கூடிய அப்பன். மின்ன அப்புறம் என் அப்பன் எனக்கு பிதாவானவன், எனக்கு ஆயுள் இகுழாம், எனக்கு பிதா எனக்கான எனக்கு அப்பனாக இருக்கக்கூடியவர், எனக்கு இகுழாய் எனக்கு வளர்த்த தாயாக இருக்கக்கூடியவன், என்னை பெற்றவரால் எனக்கு பெற்ற தாயாக இருக்கக்கூடியவன். இப்படியாக பொன் மதில் சூழ்ந்த திருவிநகரிலே இருக்கக்கூடிய அந்த அப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் அவன் தந்தனன் தனதான் இல்லை, தன்னுடைய திருவடியின் ஏழை எனக்கு தந்தொருவினான் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்க வந்து ஆச்சரியமாக அப்பன் அப்பன்னு திருப்பி திருப்பி சொல்றாரு இல்லையா, என்னுடைய அப்பன் அப்படின்னு. இது ரொம்ப ஆதரவுனாலே இது திருப்பி திருப்பி சொல்றார். சாக்கார சுவாமி சொல்றார், அப்பன் அப்பன் என்று பகுவாரம் சொல்லுகிறது பிரேம ஔக்கத்தியாலே அப்படின்னு ரொம்ப அதிகமான பிரேமத்தினாலே ஆழ்வாரது. அப்ப குருவனி ஏன்னா பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் ஒன்னு அப்பன் சொல்ற. இங்க கோயிலே நாம சேவிக்கிறோம் பொன்னப்பன் மணியப்பன் பெருமாள் ஏற்றுக்க அந்த ஊர்ல கொண்டாந்து சேவிக்கலாம். மூலவர் வந்து திருவிநகரப்பனாக மூலவர் ஒப்புளியப்பனாக மூலவர் இருக்கார். அதோடு பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் இப்படி என்னப்பன் இந்த மாதிரி பெருமாள்லாம் இருக்கார். இங்க ஐந்து அப்பன், இல்ல உற்சவர் திருமேனி மூலவர் திருமேனி இப்படி ஒருவருக்கும் ஒரு ஒரு திருநாமங்கள் அழகாக சொல்லுகிறார்கள். போய் நம்ம எல்லாம் அவசியம் சேவிக்கணும். இதுல ரெண்டு விஷயம், ஒன்று எம்பெருமானுடைய திருமேனியை ஆழ்வார் அழகா கொண்டார்கள், பொன்னே மணியே முத்தே என்பதாக ஆழ்வாரே பல இடத்துல சொல்றது உண்டு. அந்த மாதிரி இங்க அதே மாதிரியாக கொண்டாடுபடியா, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா கொஞ்சம்படியாக பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் என்பதாக ரொம்ப ஆசையோடு கூட ஒரு குழந்தையை எப்படி கொண்டாடுவார்களோ அப்படி எல்லா பெரியவர்கள் தான் அந்த குழந்தையை எப்படி கொண்டாடுவோம் அந்த மாதிரியாக இங்க பெருமாளை ரொம்ப பிரேமத்தோடு கூட ஆழ்வார் கொண்டாடுகிறார். பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனும் எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா இந்த மூணையும் சொல்றது அடிக்கடி வரும் வேதத்திலே கூட. பொண்ணுனா சொர்ணம், மணினா ரத்னம், புத்துனா முத்து. இந்த மூணும் பெருமானுடைய திருமேனிக்கு உதாரணம் ஆகும். பல இடங்கள் உண்டு. சொர்ணத்தை பத்தி சொல்லும்போது வேதமே சொல்லுது, கிரண்ய ஸ்மசுஹு கிரண்ய கேசா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா அப்படின்னு சாந்தோக்கம் எடுத்துருக்கு. எல்லாமே சுவர்ணம் தான் வந்தது திருமையை மொத்தம். ஆப்ரணகா நகரத்தில் இருந்து ஆரம்பிச்சு திருமையில மொத்தமும் சுவர்ணமா. சுவர்ணம் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ரமணியம்னு அர்த்தம் சாதிக்கிற. அதாவது எப்படின்னு கேட்டா சொர்ணம்னா எப்படி எல்லாருக்கும் மனசை கொள்ளை கொள்ளுமோ ஒரு பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி எல்லா மனதையும் கொள்ளை கொள்ளும் முடியாத அழகான திருமணி என்பதாக அந்த அர்த்தம் சாதிக்க. வேதத்திலே பிரசித்தமா இருக்கும். இன்னும் ஆழ்வார் பாடல்கள் எல்லாம் கேட்பே வேணாம், சுட்டுரைத்த நண்பன் உண்மே நீ ஒளி ஓவாது அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். கத்துரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையோவா, சுட்டுரைத்த நண்பன் உண்மையே நீ ஒளி ஒவ்வாது. நன்னா தங்கத்தை நன்னா காட்டி பல பண புதா போட்டா கூட சரி எம்பெருமான் திருமேனிக்கு சமமா ஆகாதா, இங்கே ஒப்புரியுதான் சொல்ற. சொரணம் எம்பெருமான் சொரணம் போல எம்பெருமான் திருமேனி இருக்குன்னு சொல்ற. சொரணம் கூட உன் திருமேனிக்கு சமம் ஆகாது அப்படின்னு தான் சொல்ற. அதாவது அதே அதை ஞாபகத்தில் வச்சிருந்தா பெண்டா நீங்க சுற்றுரைத்த நண்பது ஒளியையும் அத்துஜலமா உஜ்ஜலமான ரத்தனத்தையும் ஒளியையும் அப்படின்னு சாதிக்கிறார். என்ன சாட்சி எடுத்த தங்கம் புடம் போட்ட தங்கம் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு திருமேனி எம்பெருமானுக்கு இருக்கான். கல்யாண பிரகிருதியும் வந்தே அப்படின்னா சுவாமி தேசிகன் அழகா சொல்ற. கல்யாண பிரகிருதியும் வந்தேன்னு வேடிக்கையாக பாதுகாப்பு ஒரு விஷயம். கல்யாணம் தான் மங்களம் அர்த்தம், இன்னொருத்த கல்யாணம் தான் சொர்ணம் அர்த்தம். இப்ப சொர்ணம்னாலே மங்களமானது அப்படின்னு அர்த்தம் சொல்லியும் சொர்ணமே எப்பவுமே மங்கள வஸ்து. மங்களத்துக்கு தான் சொர்ணத்தை உபயோகப்படுத்துவார் என்பவர், அமங்கலத்துக்கு சொன்னத்தை உபயோகப்படுத்த மாட்டார்கள். நமக்கே தெரியும் யாகத்தெல்லாம் சொன்னத்தை உபயோகப்படுத்துவார்கள். இல்ல
இதுல வந்து சித்திரக்காரி எத்தனை வெட்டியை உபயோகப்படுத்துவார் என்பார். வேதத்துல அழகாக இதுக்கு சுவர்ணம்னு பெயர், தங்கத்துக்கு சுவர்ணம், இரும்புக்கு துர்வர்ணம்னு பெயர். தஸ்மாத் சுவர்ணம் ஹிரண்யம் பாரியம் சுவர்ண ஏவ பவதி அப்படின்னு சொல்றது. துர்வர்ணோ சப்ராத்ருவியா அப்படின்னு சொல்றது. சுவர்ணத்தை தரிச்சுக்கோங்கோ, ஏதாவது சுவர்ணமா இருக்கணும், துர்வர்ணம் ஆகக்கூடாது அப்படின்னா வேற சொல்றது. துர்வர்ணமா எதிர்தான் நாம ஆகக்கூடாது. இதுக்கு சுவர்ணம்னும் அதுக்கு துர்வர்ணம்னு இப்படியெல்லாம் வேற பெயர் கொடுக்குது. அந்த அழகா அதனால அப்படி பிரசித்தமான ஒரு சுவர்ணம் இருக்கும். அதை போன்ற ஒரு திருமேனி எம்பெருமானுக்கு நல்ல பிரகாசமாகவும் ரமணீயமாகவும் மனசை கவரும்படியாகவும் இத ரமணீயம் அதனால் இளைஞன் பெயர்னு யாருக்கார் சொல்ற. ரொம்ப திடமாகவும் இருக்கு, ரமணீயமாகவும் இருக்கு. சொன்ன எப்படி கேட்டா அழகாகவும் இருக்கு, நமக்கு தேவையாகவும் இருக்கு இல்லையா? அதனால என்ன பெரிய ஐஸ்வர்யம் சொல்லு அது அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கான். அதனால இத ரமணீயமா இருக்கிறதுனால இளைஞம் சொல்லும்படியாக இருக்கான். தாயார் தான் கேட்க வேண்டாம், இளைஞவரன் நாம் ஹரிணியம் அப்படின்னு தாயார் சொல்லு. அதனால அந்த மாதிரியாக பொன் அப்பன் அப்படின்னு அழகா இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் மணி அப்பன் மணினா ரத்தனம், மாலை மணிவண்ணான்னு ஆசியார் கேட்கிறார். மணி போல எம்பெருமானுடைய திருமையில் இருக்கான், ரத்தனம் போல பிரகாசிக்கிறது. பொன்னத்துக்கு கூட பிரகாசம் குறவுதான், ஆனா ரத்தனத்துக்கு பிரகாசம் ரொம்ப இல்லை. அதுவும் ரத்தனத்திலேயே பல ரத்தனங்கள் இருக்கு. இந்த நீல கண்ணு ஒரு கண்ணு, அது என்ன கருப்பாக பளபளப்பளன்னு பிரகாசிக்கும், கருப்பா இருக்கும் ஆனா பிரகாசிக்கும். அந்த மாதிரி எந்திரமான் திருமணி இருக்கு, பல இடத்துல சொல்ற வழக்கம். இந்த நீர மாதிரி எந்திரமான் திருமணி கருப்பா இருக்கு, ஆனால் அதுவும் நல்லா பிரகாசிக்கிறது. பொதுவா லோகத்தை நம்ம கருப்புன்னு பார்த்தா பிரகாசிக்க பார்த்துக்க மாட்டோம், இந்த பிரகாசனாலே வெளியா இருக்குன்னு நினைச்சுருவோம். ஆனால் அந்த இந்த நீலக்கல்லு கொஞ்சம் நீலக்கல்லு ஒரு பலருக்கும் ஆனா பிரகாசமா அதுவே ஒரு அழகா இருக்குமா. அந்த மாதிரி இதுக்காக சுவாமி தேசியம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரத்தனங்களை எல்லாம் சொல்றதுக்காக பாதுகாத்துல விஜயோத்தவம் வைத்திருக்காரு. அதாவது என்னன்னு கேட்டா பாதுகையில் அந்த ரத்தனங்கள்லாம் இல்லை. அதுக்காக நிறைய பத்தத்திகளே நிறைய லோக மாத்திரம் இல்லை, அதான் இந்திரநீர பத்தத்தின்னு ஒரு பத்தி இருக்கு. அப்புறம் ரத்தன சாமானிய பத்தி உண்டு, அப்புறம் பகுரத்ன பத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் பத்மராஜத்துக்காக ஒண்ணு இருக்கு, பத்மராஜத்துல இருக்கு இல்லையா உப்பராஜத்தன், அதுக்காக ஒரு பத்தி எல்லாம் நல்லா ஆச்சரியமா விசாரமா சொல்றாங்க. மொத்தத்தையும் இப்ப சொல்லணும், ஏன்னா எல்லாருக்கும் இங்க ஒட்டும். மொத்தமும் எம்பெருமானுடைய திருமேனிக்கும் எம்பெருமானுடைய பாதுகைக்கும் எல்லாம் ஒட்டும். ஹரிநீல சமுத்பவைர் விதத்தே ஹரிசாரூபியமயத்னதோ ஜனானாம் அப்படிங்கிறார். இந்த ஹரிநீலத்தை பார்த்தா இந்த நீல கண்ணுக்கு சமீபத்தில் ஹரிநீலம்னு பெயர். ஹரிநீல பெயர் பார்த்தா வாஸ்தவம் தான், ஹரி போல நீலமா இருக்கும் இல்லையா, அதனால ஹரிநீலம்ங்கிறார். வாஸ்தவமா இருக்கே, எம்பெருமான் போல இருக்கும் இல்லையோ, அதனால ஹரிநீலம் அப்படின்னு பெயரா. தேகத்யுதிம் பிரகடயந்தி மகேந்திர நீலாக சௌரே பதாம்புஜ ருஷிம் தவ பத்மராகா அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய சொல்ற. எம்பெருமானுடைய திருமேனியே இந்திரநீலக்கல் மாதிரி இருக்கு என்பதால் ஆஹா மணி அப்பன் மணி போல திருமேனி. எல்லாத்துக்காக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ரத்னம் போல எம்பெருமானுடைய திருமேனி இருக்குங்கிறதுக்கு பத்து அர்த்தம் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அஸ்திராசம் மானதம் ரத்னம் ஸ்திரம் போக்யம் பிரகாசகம் மகார்கம் மங்களம் மான்யம் சுரத்தம் சுரக்ஷம் சுக்ரஹம் திருநாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது வந்து ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். நாம் தேசியம் சாதிக்கிற அஸ்திராசம் ரத்னத்தில் நல்ல ரத்னமா இருந்து வச்சுக்கோங்க, அதுல தோஷம் எதுவும் இல்லாம இருக்கும். ஏன்னா ரத்னத்தில் தோஷம் உள்ள ரத்னங்கள் நிறைய உண்டு. ஆனால் தோஷம் இல்லாமல் நல்ல சிரேஷ்டமான ரத்னம் திராசம்னு தோஷத்து பேர். அப்படி இருக்க மாதிரி எம்பெருமான் எந்த தோஷமுமே இல்லாம இருக்கான்னு ஒரு அர்த்தம். மானதம் ரத்தம் ஒருத்தர் கையில் இருக்கான்னு சொல்லுவோம், அவனுக்கு கௌரவம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவர் ரொம்ப பெரிய பணக்காரன், நிறைய ரத்தனங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்க அப்படின்னு லோகமே அவர்கிட்ட மதிப்பு வரும். அது மாதிரி எம்பெருமானை நம்ம மனசுல தரிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு கௌரவம் இருக்கும். நம்மளை பார்த்து எல்லாரும் அடியே அடியா நமஸ்காரம் கை கூப்பா சுய வந்து சேவிப்பார்கள், நம்மளை கொண்டாடுவார்கள். எப்படி ரத்னத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோனே பெரிய பணக்காரன் லோகம் கொண்டாடுறதோ, அந்த மாதிரி எம்பெருமானை ஹிருதயத்துல யார் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை லோகமெல்லாம் கொண்டாடும், தாசானு தாசனாக லோகம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்திரம் ரத்னங்கிறது ஸ்திரமானது, ஏன்னு கேட்டா பிரகாசம் இருக்கொள்ளும், பிரகாசம் ரத்தத்துடைய பிரகாசம் இருக்கொள்ளும். இந்த பிரகாசம் இருக்கிற வஸ்துல கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசம் இழந்து போயிடும், அப்படிதான் நம்ம லோகத்துல பார்த்துருக்கோம். ஆனால் ரத்னம் வந்து ஸ்திரமா ஆற்றல எப்பவுமே வச்சோன்னா அப்படியே வச்சபடி அப்படியே இருந்துருக்கும். அது குறைவு அப்படிங்கிறதோ கிட்ட கெட்டு போயிட்டோ எந்த வருஷம் வந்து கெட்டு போகாம இருக்கணும்,
சத்து வெச்சானா எதுவானாலும் கெட்டு போயிட்டு அது குறையவே குறையாது. அது குப்பையில போட்டா கூட ரத்தம் ரத்தம்தான், அது எந்த வித கெடுதியும் இல்லாம இருக்கும். அந்த மாதிரியாக எம்பெருமான் நம்ம சரீரத்துக்குள்ளயும் நம்ம மனசுக்குள்ளயும் நம்மளோட கூட இருந்தாலும் அவன் எந்த விதமான தோஷமும் தட்டாமல் ரத்தனம் மாதிரி பிரகாசிப்பான், அப்படின்னு ஸ்திரமாக இருப்பான், நிலையாக இருப்பான். போக்யம் ரத்தம் வந்து ரொம்ப போக்கியமா இருக்கும், அந்த ரத்தனத்தை தேசிந்தான் வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு பெருமை. அது போல ரத்தம் இருந்தா கூட இப்படி கதை போட்டு அப்பப்ப திறந்து எடுத்து பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சுப்பான். சரி, ரத்தனங்கிறது நமக்கு மனசுக்கு பிடிச்ச போக்கிய விஷயமாக இருக்கும். அது மாதிரி எம்பெருமானும் நமக்கு பரம போக்கியமாக இருக்கான், அவனை நாம் மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டோமானால் அவனையும் அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இருக்கலாம். அடுத்தது பிரகாசகம், ரத்தம் எப்படி பிரகாசமா ஒளியோடு கூட இருக்கும். மாதிரி எம்பெருமானும் நமக்கு பல விதங்களை பல விஷயங்களை நமக்கு பிரகாசப்படுத்திக் கொண்டு நமக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கான் அப்படின்னு. மகார்க்கம் ரத்னம் விலை மதிப்பு இல்லாத, ஏன்னா ஒரு சின்ன கல்லா இருக்கும் ரத்னங்கள், ஆனா அந்த விலை ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள சின்னதா இருந்தா கூட இது பெரிய செல்வம், மகாநிதி. ஏன்னா இவன் இருந்தா நமக்கு மோட்சமே கிடைக்கும், வேற என்ன வேணும். மகார்க்கம் மங்களம், ரத்னங்கள் மங்களமான வஸ்து, சொன்ன மாதிரிதான் சொன்னத்தோட மங்களமான வஸ்து. அந்த மாதிரி மங்களம் மங்களானா அப்படின்னு சொல்ற மாதிரி பகவானும் மங்களமான வஸ்து. மான்யம் ரத்தம் கொண்டாடப்பட்டத கொண்டாட தகுந்தது, பகவானும் கொண்டாட தகுந்தவர், நிறைய சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ரத்தம் எதுவும் வச்சுக்கோங்க, நாங்க விரும்ப மாட்டோம், ரத்தனத்தை பத்தி நிறைய பேர்ட்ட சொல்லுவோம், இந்த ரத்தம் இப்படி ஒன்று தெரியுமா இப்படிப்பட்ட வசதி தெரியுமா. அந்த மாதிரி பகவானையும் நம்ம கொண்டாடிட்டே இருக்கணும், பல சோத்திரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். சுரக்ஷம் முக்கியமான விஷயம், ரத்தனத்தை ரட்சிப்பது ரொம்ப சுலபம், ஏன்னா பத்திரம் உள்ள வச்சு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சுடலாம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ரொம்ப பெரிய வச்சுவாச்சே அப்ப காப்பாத்துறது கஷ்டமா அப்படின்னா, ரத்தனத்தை காப்பாத்துறதுதான் ரொம்ப சுலபம், பெட்டி வச்சு பூட்டி வச்சுடுறா இல்லையா. அந்த மாதிரி எப்பயும் வாங்கி பெட்டி வச்சு பூட்டி வச்சுடுறான், எல்லாரும் நல்லா பாதுகாப்பா அவன் இருக்கா. சுக்கிரகம் சுக்கிரகம் தான், அண்ணா கையில எடுத்துக்கலாம் முடியும், அதான் பெரியாச்சம் பள்ளி அழகா சாய்ப்பேன், இத்தனை அர்த்தத்தையும் பெரியாச்சம் பள்ளியும் சாதிச்சிருக்கேன். தமிழ் நச்சுப்பாவை வியாக்கியான மாலை மணிவன் தான் இருக்கு சாதிச்சிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ரத்தனத்தை வஸ்திரத்துல எடுத்து முடிச்சு போட்டு போடுவோமா, ஒரு வஸ்திரத்துல நுனியில எடுத்து ரத்தத்தை போய் கொண்டு போட்டு போயிடணும். இந்த அளவு சுக்கிரகம் இருக்கு, சுலபமா எது எடுத்து போக முடியும். அந்த மாதிரி எம்பெருமானும் பாருங்க, சின்ன சாலை கிராம பெருமான் மூர்த்தி, அவர் சின்ன பெட்டியில் வச்சு ஊருக்கு எடுத்து போடணும், எங்க போறாலும் அதான் எடுத்து போயிடும். சுக்கிரகம் இத்தனை மகிழ்வுடைய வஸ்து சுலபமாக சுக்கிரகமாக இருக்கு அப்படின்னு இத்தனை அர்த்தங்கள் ரத்னம் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை அர்த்தம் இருக்கிறது சுவாமி தேசிகன் சொல்ற. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு அத்தனை பெருமையோட இருக்கிறபடினால பொன்னப்பன் மணியப்பன், இவன் மணியப்பன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அதுவும் இல்லாம ரத்னங்கள்ல பல விதம் உண்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஏகப்பட்ட ரத்னங்கள்லாம் இருக்கு. அது எல்லாம் சுவாமி தேசிகன் விஸ்தாரமா சாதிக்கிறார், இது எல்லாம் பெருமாளுடைய இந்த திருமேனியில மொத்தத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற. தேவஸ்ய ரங்கவசதே புரத பிரவருத்தைஹி உத்தூத விஸ்வதிமிராம் மணிரஸ்மிஜாலைஹி மன்யே மதீய ஹிருதயான் ஆயதன பிரவேச மாங்கல்ய தீபக நிகம் அனிபாதுகேத்வாம். எதுக்காக இப்படி பெருமாள் ரத்ன மாதிரி ஸ்வர்ண மாதிரியெல்லாம் இப்படி வந்துருக்கான் அப்படின்னு கேட்டா, இந்த பிரகாசம் உண்டு பெருமாளுடைய திருவேணிக்கு ஒரு பிரகாசம் உண்டு, ஜோதிஹி அப்படின்னா வேற இல்லை அந்த திருவேணி. அந்த பிரகாசத்தினாலே என் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இருட்டையெல்லாம் போக்கடித்து உள்ளே எழுந்திருவான்றான். அதான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் உள்ள வரணும், ஆனால் உள்ள ஒரே இருட்டா இருக்கு, இருட்டா இருந்தால் எப்படி வர முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டா, இருட்டா இருக்க ரூம்குள்ள போனோம் முதல்ல என்ன பண்ணுவோம், கையில் ஒரு விளக்கு எடுத்துவோம், எடுத்துன்னு அந்த ரூம்குள்ள போவோம் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் நம்ம ஹிருதயத்துக்குள்ள வரணும்னு பார்த்தாங்க, பார்த்தா ஹிருதயத்துல ஒரே இருட்டா இருக்கு, அஜ்ஞான இருட்டா இருக்கு, அஜ்ஞான இருட்டு மாத்திரம் இல்லை இன்னும் எத்தனையோ இருட்டதா இருக்கு. அப்ப இதுக்குள்ளே எப்படி உள்ள வரணும்னு பார்த்தாங்க, ஒரு பிரகாசத்தை கொடுக்கலாம் பார்த்தாங்க. அப்படி பிரகாசமாக தன் திருவேணியே பிரகாசமாக்கின்றான், ஆக்கிட்டாரா அந்த திருவேணிங்கிற பிரகாசத்தோடு கூட எம்பெருமான் வரானா, இப்ப நமக்கு ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் வந்துட்டான். என்ன அர்த்தம் கேட்டான்னா, எம்பெருமான் திருவேணி தான் நம்ம ஹிருதயத்தை வச்சுட்டு இருக்கோம், முக்கியமா எம்பெருமானை காட்டணும். எம்பெருமான் தான் புரியுமா, சத்தியஞான மனசங்கிறமான புரிய மாட்டேங்குது, ஆனா கோயில் இருக்கக்கூடிய திருவேணி நமக்கு புரியுது. அப்போ ஹிருதயத்துல முதல்ல வெளிச்ச மாதிரி திருவேணி உள்ளது, அதுக்கப்புறம் தான் பெருமானே வராங்க இங்க என்பதாக அர்த்தம். அதனால் அப்படியாக பொன்னப்பன் மணியப்பன் சொல்லும்படியாக பிரகாசகமான ஒரு திருவேணியோடு கூட நம்ம ஹிருதயத்திலே வந்து இருப்பதற்காக இங்கே திருவிநகரிலே எம்பெருமான் வந்திருக்கான் என்பதாக அர்த்தம். அடுத்தது முத்தப்பன், முத்து
குளிர்ச்சி அதிகம் வெறும்னியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் சமாசிரிதானாம் அனகம் விசுத்திம் திராசவ்யபாயஞ்ச விதன்வதீத்வம் சாயுஜ்யமாபாதயசி ஸ்வகீயைஹி முக்தா பரே மாதவா முக்தாபத்தியும் எம்பெருமான் வந்து சுத்த சத்துவமயமான திருவேணியோ இல்லை, அப்ராகிருதமான சுத்த சத்துவமயமான திருவேணியோ இல்லை, அதனால இதுவும் சத்துவமா இருக்கும். முத்து எந்த தோஷமும் இல்லாதவர்கள், எம்பெருமானுடைய திருமேனியும் எந்த தோஷமும் இல்லாம இருக்கு. முத்தானது நமக்கு விசுத்தியை கொடுக்கறதான், எம்பெருமானுடைய திருமேனியும் நமக்கு விசுத்தியை கொடுக்கறது. ஏன்னா திருமேனியை தியானம் பண்ணா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போறபடினால நமக்கு விசுத்தியை கொடுக்கறது. முத்துங்கிறது பெரும் சொத்தாக இருக்கு, எம்பெருமானுடைய திருமேனியும் நமக்கு பெரிய நிதியாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அந்த ரத்தனத்துக்கு சொன்னாவே முத்துக்கும் நிறைய சொல்லணும். இப்போ அந்த மாதிரி முத்துக்கு சமமாக எம்பெருமானுடைய திருமேனி இருக்கு அப்படின்னு சமாஸ்திரிகா நாம் அனகம் விசுத்தியும், முத்தை யார் தரிச்சிருக்கிறார்களோ அவர்களுக்கு தோஷம் இருக்காது, சுத்தமாக இருப்பார்கள். அந்த மாதிரி எம்பெருமானை யார் தரிச்சிருக்காரோ நமக்கு தோஷத்தை போக்கும், நமக்கு அழகை கூட்டும் அப்படின்னு சொல்லிக்கணும் இங்க. அதனால இப்படி மணியப்பன் முத்தப்பன் முத்துக்கு சமமான திருமேனியுடையவன் அப்படின்னா, இதனால இது மாத்திரம் கிடையாது, நவரத்னங்களுக்கு ரத்னங்கள்லயே ஒன்பது இல்லைன்னு சொல்ற நவரத்னம் சொல்லிட்டு. அதனால பொன்னப்பன் சொன்னா மொத்தத்தையும் சொல்லியாகணும், எல்லாத்தையும் சொல்லியாகணும். இங்க தேகத்யுதிம் பிரகடயந்தி மகேந்திர நீலாஹா, இந்த நீலக்கல் மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி இருக்கான், ஏன்னா கருப்பா இருக்கு ஆனா பிரகாசமா இருக்கு. சௌரே பதாம்புஜருஜிம் தவ பத்மராகாஹா, எம்பெருமானுடைய திருவடி பார்த்தா பத்மராகத்தில் மாதிரி இருக்கான், பத்மராகத்துல சிவப்பா இருக்கணும். திருவடி பார்த்தா ரொம்ப கேவடி செவி அப்படின்னு சொல்ற மாதிரி இவந்த திருவடியா இருக்கிறபடினாலே பத்மராக கல் மாதிரி இருக்கான். அந்யோன்யலப்த பரபாகதயஸ்வமீடாம் ஆபாதி காந்தி ஹதா மணிபாதரக்ஷே அப்படிங்கிறார். இந்த மாதிரி பல ரத்னங்கள் எல்லாம் இங்க எம்பெருமானுடைய திருமேனிலே சேர்ந்திருக்கு என்பதாக தெரியுது. அதனால என்ன அப்படிங்கிறனா, நம்மளுடைய மனசுல எம்பெருமான் சுலபமாக இடம் பிடிக்கிறான். பன்யே மதிய ஹிருதயாயதன பிரவேசம், என்னுடைய ஹிருதயத்துல வரத்துக்காக இத்தனை பிரகாசத்தோடு கூட எம்பெருமான் வந்துட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்ல, இன்னும் அழகான விஷயம் என்னன்னு கேட்டானா, ஒரு ஸ்லோகம் அழகா சாதிக்கிறார் சுவாமி. இந்த எம்பெருமான் திருமேனி கொஞ்சம் இதனுடைய அழகை வர்ணிக்கிறார். ரெண்டு விஷயம் அடையு சொல்றேன். ஒரு இதனுடைய அழகை வர்ணிக்கும் போதும் இந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்துதான் பிரம்மா வந்து ஸ்திரியை சிருஷ்டித்தான். ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கிறான், ஒரு பெண்ணுன்னா அழகா இருக்கணும்னு பார்த்தானா, வேற பிரம்மதே அழகா ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கணும் அப்படி பார்த்தான். அழகா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தான், எது அழகா இருக்கும் அப்படின்னு லோகத்துல இப்படி இப்படி பார்த்தாராம். பார்த்தா பெருமாளுடைய திருமேனியை பார்த்தான், ஓப்போ இதே மாதிரி அழகா நம்ம ஸ்திரியை படிச்சு விடலாம் அப்படின்னு அழகான பெண்களை பிரம்மதேவன் அதை பார்த்து படித்தான். அப்ப என்ன பார்த்தானா, ரம்யாலோகா லலிதகமனா பத்மராகா தரோஷ்டி மத்தியே க்ஷாமா மணிவலயினி மௌக்திக வியக்தஹாசா சியாமா நித்யம் ஹரிதமணிபிஹி சாங்கினப்பாதரக்ஷே மன்யே தாதுர்பவதி மகிழா நிர்மிதௌ மாதிருகாத்வம். ஸ்லோகம் பாதுகைக்கு சொன்ன ஸ்லோகம், இப்ப அது என் திருமேனிக்காக சொல்லிட்டு இருக்கேன், அங்க பாதுகைக்காக சொல்லியிருக்கேன். அதாவது என்ன கேட்டா, எம்பெருமானுடைய திருப்பவன செவ்வாய்ன்னு சொல்றாரு இல்லையோ, அவனுடைய சிவந்த வாய்களை பார்த்தா அது பத்மராகம் மாதிரி சிக்கச்சிவேன்னு இருக்கான். உடைய பத்மராகம் மாதிரி சிக்கச்சிவேன்னு இருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம திருவாய் வச்சு பொண்ணு படைக்கணும் அப்படின்னு, அதே மாதிரி வாய் வச்சு பெண்ணை படைத்தாதான் அழகா இருக்கும், இல்லாட்டா அழகா இருக்காரு அப்படின்னு அதை நோட் எடுத்துருந்தாங்க. ரம்யா லோகா, அது மாதிரி நல்ல பிரகாசமா இருக்கணும்,
அதனால உடம்பு வந்து பிரகாசிக்கும்படியாக ஒரு மேனி இருக்கணும் அப்படின்னு பார்த்தானா அப்படியே அவன் தெரிஞ்சுட்டான். பத்மராகாதரோஷ்டி மௌக்திக வியக்தஹாசா எம்பெருமானுடைய சிரிப்பு பார்த்தான். பார்த்தா முத்து மாதிரி இருந்தா முத்து சிரிப்பாக இருந்தா கொஞ்சம் அதை பிரம்மாண்டம் கேட்கிறார். முத்து சிரிப்பு இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். அதனால முத்து மாதிரி சிரிப்போடு கூட ஒரு சிருஷ்டி பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிட்டான். சியாமா நித்யம் ஹரிதமணி பிஹி எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்தானா இந்திர நீலக்கல் மாதிரி பளபளபள பிரகாசிக்கிறான். இதை பார்த்த உடனே இதுதான் அழகு, வெள்ளையா இருந்தாலும் அழகு கிடையாது, சிவப்பா இருந்தாலும் அழகு கிடையாது. சம்ஸ்கிருதத்துல அழகான பெண்ணுக்கு சியாமா அப்படின்னு பெயர், கண்ணனுக்கே கூட சியாமசுந்தரன் அப்படின்னு தானே பெயர். அதாவது கொஞ்சம் கருப்பாகவும் அதே சமயத்துல பிரகாசமாகவும் இருந்தாதான் உண்மையான அழகா, ரொம்ப வெளுப்பாகவும் ரொம்ப சிவப்பாகவும் இருந்தா அது ஒரு அசத்து அழகு, அது ஒரு நல்ல அழகு கிடையாது. கருப்பா இருக்கணும், அதான் கண்ணங்கரே இருக்கக்கூடாது. பவும் இருந்து பிரகாசமாகவும் இருக்கணும், கிருஷ்ணன் கருப்பாகவும் இருந்து பிரகாசமாகவும் இருக்க முடியாதே. கிருஷ்ணனுக்கோ ராமனுக்கோ அதுதான் அழகு, திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பெயர், ஏன்னா கருப்பா இருக்க முடியாது அவருக்கு கிருஷ்ணான்னு பெயர். அதனால எந்திரமாண்டிய திருமேனி அது இந்திர நீலக்கல்ல பார்த்தாதான் புரியும், நமக்கு இல்லாட்டா புரியாது. இந்திரமாண்டிய திருமேனி எப்படி இந்திர நீலக்கல் எப்படி கருப்பாக பிரகாசமாக இருக்கோ இந்திர நீலக்கல் மாதிரி அந்த மாதிரி ஒரு மேனியோடு கூட ஒருத்தரை படைக்கணும் அப்படின்னு நினைச்சானா. அதனால இப்படியெல்லாம் எம்பெருமாண்டிய திருமேனியை பார்த்து இது இந்தந்த மாதிரி ரத்னங்கள் எல்லாம் மாதிரி இருக்குங்கிறத பார்த்து பிரம்மாவானவர் அதே மாதிரி படைத்தால் லோகத்துல பெண் அழகா இருப்பான், அவளை எல்லாரும் ஆசைப்படுவார்கள் அப்படின்னு நினைச்சுதான் சிறிய ரத்னங்களை எல்லாம் பிரம்மா சிருஷ்டித்தார் அப்படின்னு அழகான ஸ்லோகம். ஆக இதெல்லாம் பெருமானுடைய சௌந்தரியத்தை சொல்லுது. பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன்னா ஆச்சரியமான ஒரு திருமேனியை உடையவன், அந்த திருமேனியை எம்பெருமான் நமக்கு பிரகாசப்படுத்துறான். பிரகாசப்படுத்துறான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டானா அழகா அந்த எம்பெருமானை சேவித்து நமக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் நான் அந்த எம்பெருமானை கேட்டு வாங்கி கொள்கிறோம். ரொம்ப அழகா இருக்கான். அதாவது அதுக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆக்கி என்ன ரத்ன நிகராம் மணிபாதுகே ஸ்வாம் ரங்கேஸ்வர சிலலிதாம் விபணிம் பிரதீமஹா யத் சம்ஸ்ரயேண பவதி ஸ்திர பக்தி மூல்யம் கைவல்யமத்ர ஜகதாம் க்ரய விக்ரயார்கம் அப்படிங்கிற. அதாவது நிறைய ரத்னங்கள் விற்கிற ஒரு மார்க்கெட் ஒன்று இருந்துதான், அங்கே இவன் போறான். நிறைய ரத்னங்கள்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம், அங்க போய் இவன் என்ன பண்ணா அந்த ரத்னங்களை எல்லாம் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதுக்கு விலையா ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டாக்கலாம், நீ இந்த விலையை கொடுத்தா நான் பதிலுக்கு அந்த ரத்னத்தை கொடுக்கேன் அப்படின்னு அந்த கடையெல்லாம் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவன் அதுக்கான விலையா ஏதாவது ஒன்று கொடுத்துடும் அந்த ரத்னங்களை வாங்கிட்டு வரான் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான் திருமேனியில ரத்னங்கள் கொட்டி கிடக்குது. பொண்ணு சொர்ணம் இருக்கு, ரத்னம் இருக்கு, முத்து இருக்கு, என்ன கொட்டி கிடக்குது, என்ன கொட்டி கிடக்குது, இதை இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டு போறான் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த திருமேனியும் அனுபவிக்கணும் எம்பெருமானுடைய இந்த சொர்ணமயமான ஒரு திருமேனி. இதை நாம ரொம்ப நமக்கே வச்சுக்கணும், நமக்கே வச்சு நாமளே அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனாலும் அப்ப இதுக்கு விலை என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ அவன் ரத்ன வியாபாரி இருக்கிறவையோ அவர் சொன்னாராம் ஸ்திர பக்தி மூல்யம், ஸ்திர பக்தி தான் விலை, ஸ்திரமான பக்தியை கொடுத்து ஆனால் நான் பதிலுக்கு என்னையே உனக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரத்னத்தை அப்படியே உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னா உடனே தெரிஞ்சுட்டு ஸ்திரமான பக்தியை கொடுத்து அந்த ரத்தத்தை எங்கெருமாண்டிய திருமேனிங்கிற ரத்தனத்தை வாங்கினோம் தான் அப்படின்னு அழகா சொல்றான். இதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டானா எம்பெருமாண்டிய திருமேனியை பார்த்து அதுல ஸ்திர பக்தி பண்ணோம்னா அப்ப எம்பெருமானே தன்னுடைய திருமேனியை நமக்காகவே கொடுத்து விடுவான், நாம் போய் அதை ஆச்சரியமாக கைங்கரியம் செய்து அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்பதாக அர்த்தம். இப்படியாக பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் இப்படிப்பட்ட எம்பெருமான், இப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனியுடைய எம்பெருமான் என்னப்பனாக இருக்கான், எனக்கு ரட்சகனாக. அதாவது நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன அழகாக சொல்ற ரொம்ப அழகாக இருக்கேன் சொல்றான். என்னை மடவாரிலே அவன் வந்து வேறு இல்ல, நீ எனக்கு வேண்டாய் என்று நான் தள்ள சொல்ல, நீ உனக்கு இடமறிந்தாயோ நான் உனக்கு வேணுங்கான் என்று தன்னை எனக்கு தந்தவன் அப்படின்னு மின்னிலை மடவார் முன்னாடி பார்த்தோம். அதுல நாயகியானவன் எம்பெருமான் கிட்ட கோவில் சென்று நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான், வேண்டாம் நீ தேவையில்லை நீ அந்த இடத்துக்கே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றான். ஆனா எம்பெருமான் நல்லா இருக்கேன், உனக்கு ஹிதமே தெரியலையே, நான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேண்டாம். இந்த மாதிரியா பொம்மே ஹம்மேன் பட்டம் சாதிக்கிற மாதிரியாக எம்பெருமானை வேண்டாம் வேண்டாம் சொன்னா கூட எம்பெருமான் சொர்ணமயமான திருமேனி ரத்னமயமான திருமேனி நம் முன்னாடியே பிரகாசப்படுத்திக் கொண்டு இதே போய் நீ இருக்கிறாயா, இது உனக்கு வேண்டாமா, ஆனா நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் என்று எம்பெருமான் நம் முன்னாடி வந்து நிற்கிறானா. ஆக இப்படி பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு பரம உபகாரம் செய்தவனாக இருக்கான்.
विषय अंगे मबारे अंसारे भगवान पिता त्वमेव बंधुश्च गुरुस्त्वमेव पितात्वं मातात्वं दैततनयस्त्वं प्रियसुहृत् तंजमाहिय तंदै तायोड तानुमाय आळ्वारे सर्वविधमान सुहृत् सर्व बंधु बंधु अखिलस्य जंतोः अभी सकल पेरुक्कुम बंधु सकल विधमान बंधुवान அதுல முக்கியமான பந்துக்களே ரொம்ப முக்கியமானவா யாரு கேட்டா அம்மாவும் அப்பாவும் தான் என்னன்னா அம்மா அப்பா பக்கமே யாருமே கிடையாது அதனால அதுதான் முதல்ல சொல்ற என்னப்பன் எனக்காய் எனக்காக வந்து என்னப்பன் அப்போ என்னப்பன் பொறுவாக்குனது மாத்திரம் இல்ல பொறுப்புள்ள அப்பாவா இருக்கக்கூடியவர் பொறுப்புள்ள தந்தையாக இருக்கக்கூடியவர் குழந்தைக்காகவே தன்னை சமைக்கிறது இல்லையா அந்த குழந்தைக்காகவே என்ன பண்ணணும்னா என்ன சொல்றன்னா அழகா தந்தை தாயோடு அப்பாவும் அம்மாவும் தானுமாவும் பெருமாட்டான் அப்பா அம்மா கூட இந்த அளவு இருக்க மாட்டான் ஆயிரம் அப்பா அம்மா சொன்னா கூட இந்த அளவு இருக்க மாட்டான் அதனால எனக்காகவே வந்த என்னப்பன் என்னை ரட்சிப்பதற்காகவே வந்தவன் லோகத்துல சில பேர் அப்பா பிள்ளைங்க சண்டை போட்டு நிறைய பேர் பார்த்துருக்கோம் நாம அப்பாவோட பிள்ளைக்காக அது பிள்ளையோட அப்பாவுக்காக அனுப்பி எத்தனை பார்த்துருக்கோம் அப்படி இல்லை அந்த அப்பன் இல்ல திருவண்ண ஹரப்பன் இருக்காங்க என்னப்பா என்ன சொல்றான்னா உனக்காகவே நான் இருக்கேன் அப்படின்னு நான் எனக்காக இல்லை அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஏன் சண்டை வருதுன்னு கேட்டா அப்பா அப்பாவுக்காக இருக்க பிள்ளை பிள்ளைக்காக இருக்க அதனால தானே சண்டை வருது அப்பா வந்து பிள்ளைக்காக நான் நினைத்தாலோ இல்ல பிள்ளையானவர் அப்பாவுக்காக தான் நான் சுற்றுலாம் பண்ணணும் அப்படின்னு நினைத்தாலும் சண்டை வரப்போகுது இந்த மாதிரி இல்லாமல் எனக்காக அந்த என்னப்பனாக எம்பெருமான் எனக்கு சகல விதமான இனத்தையும் செய்யக்கூடியவனாக மகோபகாரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் என்னப்பன் எனக்காய் இகுழாய் என்னை பெற்றவளாய் இது ஒரு விஷயம் ஏன்னா வளர்த்ததாய் பெற்றதாய் பெற்றதாய் பண்ற இடம் வேற வளர்த்ததாய் பண்ற இடம் இது ரெண்டையும் பண்றோம் பெற்றதாய் வளர்த்ததாய் இருக்குதான் கிருஷ்ணன் ரெண்டு வேற வேற ஆயிடுச்சு ஆனால் எந்த குறவும் இல்லைங்கிறான் அந்த பெற்றவளும் என்னை வளர்த்தவளுமான ஏ ஒரு தாயானவன் எப்படி இருக்கான் அவன் தேசிகன் சொல்ற தாயும் நீயே தாயை தந்து வர்த்தலின் தந்தையும் நீயே முந்தி நின்று அழித்தலின் அப்படிங்கிறார் தந்தையும் நீயே முந்தி நின்று அழித்தலின் முன்னாடி நின்று ரசிக்கிறான் அப்ப அவன் வந்தா குழந்தைக்கு என்னென்ன வேணுங்கிறத முதல்லயே பார்த்து இவன் ஸ்கூலுக்கு போறான்னா புத்தகங்கள்லாம் வாங்கிட்டாரு இன்னும் வேற எங்கேயாவது இவன் வேலைக்கு போறான்னா அதுக்கு தேவை ஏற்பாடு பண்ணுவான்
உனக்கு கல்யாணம்னா அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணணும். இந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும் மொத்தத்தையும் முன்னாடி பார்த்து பார்த்து அதை சம்பாதித்து வைக்கக்கூடியவர் பிதாங்கர். அம்மாவனவர் எப்படின்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் மருந்து சாப்பிடுவார். சின்ன வயசுல அதாவது கை குழந்தையா இருக்கிற அந்த குழந்தைக்கு பால் ஊற்ற தாய்தான் கழி குழந்தைக்கு உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா மருந்து சாப்பிடுவார். அப்படி இருக்கும்போது எம்பெருமான் வந்து அந்த மாதிரி பிதாவாகவும் இருந்து மாதாவாகவும் இருந்து ரட்சிக்கிறான். யோகத்தையெல்லாம் எனக்காய் இவுளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் விண்ணப்பன் முதல் சூழ் தெரிவின். இப்படி பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் சொல்லப்படுகிறனால எப்படி பொண்ணு மணி முத்து இதையெல்லாம் நாம் ஹதயத்திலே தரிக்கிறோமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியை திருவிண்ண அரப்பனை நாம் ஹதயத்திலே தரிக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ஏ தத்துவமுத்தாக்களத்தில் விசாரிக்கிறார். தத்துவமுத்தாக்களத்தில் இது முத்துனுடன் அந்த புத்தகத்தை முத்த என்ன பண்ணணும்னா முத்த ஹிரதயத்தில் தான் தரிப்பார். அதான் இந்த புத்தகத்தையும் ஹிரதயத்தில் தரிச்சுக்கோங்க அப்படின்னு சுவாமி அந்த மாதிரி ரீதியில இந்த எம்பெருமானுடைய திருமேனியும் ஹிரதய தாரியம் அதுவும் ஸ்வயம் பிரயோஜனமாக தாரியம். புத்தம் வந்து ஸ்வயம் பிரயோஜனமாக தரிக்கும். நான் புத்த ஹிரதயத்தில் போட்டுருக்கேன் எனக்கு என்ன பலம் கிடைக்கும் யாராவது கேட்பாரோ. நான் சொன்னத்தை தரிக்கிறேன் எனக்கு என்ன பலம் கிடைக்கும்னு யாராவது கேட்பாரோ. சொன்னத்தை தரிச்சா சொன்னம் தரிக்கிறது தான் பலன். புத்தை தரித்தா புத்தை தரிப்பது தானே பலன். அந்த மாதிரி எம்பெருமானை ஹிரதயத்திலே தரித்தார் அதே ஸ்வயம் பிரயோஜனமாக அதுவே பெரும் பலனாக இருக்கும். இன்னொரு பலனை கேட்டால் படித்தக்காரனாக இருப்பான் என்பதாக இருக்கும். அப்படி தன்னப்பார் இல்லப்பன் இன்னும் பொன்மதில் சூழ் திருவிநகர் என்பதுடைய விழிக்கக்கூடிய பொன்மதில் என்ன என்னப்பன் பொன்னப்பன் சொன்னவரை மதில் கூட பொண்ணாகிட்டாருங்கக்கூடிய மதிலாக இருக்கான் இருக்கக்கூடிய திருவிநகர் தேர்ந்தப்பன் தன்னப்பார் இல்லப்பன் தந்தனம் தனதால் மேலே தன்னுடைய திருவடி மேலே நமக்கு கொடுத்ததுதான். எனக்கு சுவாமி யார் தன்னுடைய சௌகரியத்தாலே பெற்றதாயும் வளர்த்ததாயும் பண்ணக்கடவ ஸ்நேகத்தை என் பக்கமே பண்ணி உத்வேகம் என்னுடைய தேவனுடைய சந்தாபம் எல்லாம் போகும்படி அதி சீதளமாய் மிருத சஞ்சீவனமான தன் திருவடிகளின் நேரே எனக்கு தந்தருடனார் என்கிறார். அழகாக சாதிக்கிறார். திருவடி மேலை கொடுத்தார்னா அது கஷ்டம் சாதிக்கிறார். திருவடியை கொடுத்தான்னு சொல்லாமல் திருவடி மேலை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதாவது என்ன கேட்டா வழிப்போக்கனா இருக்கக்கூடிய ஞாத்திரை பண்ணக்கூடிய அந்த சாமியில் நடந்து போறான். நம்ம காலத்துல நல்ல வெயில்ல நடந்து போகக்கூடியவன் வெயில்ல தாபத்துல வாடும்போது அப்ப அழகா அங்க இருக்க பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தை நிழல் கட்டே எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஏன்னா ஆலமரத்தின் நிழல் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். நல்ல எத்தனை கட்ட வெயில் போறதோ அத்தனை கட்டே ஆலமரத்துல குளிர்ச்சி கூடும். அப்போ அந்த ஆலமரத்தை நிழல் வந்தா அங்க போய் இவன் நல்லா சுகமா தூங்கலாம். ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா தூங்கலாம். அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் அந்த இடத்துல. அப்படி ஆலமர நிழல் எப்படி குளிர்ச்சியா இருக்கோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல பகுவிதமான தாபங்கள்னாலே பகுவிதமான துக்கங்கள்னாலே கஷ்டப்பட்டு கொண்டு நாம் இருக்கும்போது எம்பெருமான் தான் தன் திருவடியை நமக்கு கொடுக்கானா. நான் இருக்கும்போது உங்களுக்கு கவலை என்ன, என் திருவடியை நீங்கள் அண்டி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை என்ன, எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு எம்பெருமான் தன் திருவடி நிழலை நமக்கு கொடுத்துருக்கானா. ரொம்ப ஸ்நேகத்தை நம்ம கிட்ட பண்ணி அதை கொடுத்துருக்கானா. மாமும் அப்பாவும் பண்ணக்கூடிய ஸ்நேகத்தை எல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன கஷ்டம்னு ஆழ்வாக்கிட்ட சோ விஸ்லேஷ ஜனிதமான என்னுடைய நிரவதிக சந்தாபம் எம்பெருமானை பிரிஞ்சிருக்கான்னு ஒரு கஷ்டம் தான் ஆழ்வா இருக்கு. அந்த சந்தாபம் எல்லாம் தீரும்படியாக திருவிநகரிலே எம்பெருமான் தன்னுடைய திருவடி நிலையை கொடுத்து என் திருவடி நிலையிலேயே இருந்து அப்படின்னு சொன்னான். அதி சீதளமாய் மிருத சஞ்சீவனமான எம்பெருமானுடைய திருவடி ரொம்ப சீதளமானது. வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா நகர்மதா நரகாங்கார ரமணி சாட்சி வர்த்தம் ந சேவியதே அப்படின்னு சொல்றார். அது மரத்தினுடைய நிழல் மாதிரி அது வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஏன் அதில் போக மாட்டேங்கிறோம் அந்த நிழல ஒதுங்கிக்கோங்க. அந்த நிழல் இருந்தால் கூட நிழல ஒதுங்க மாட்டேன் நான் அப்படி போவேன் அப்படின்னு பைத்தியக்காரதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மிருத சஞ்சீவனமான அதாவது உயிர் போனா கூட திரும்பி வந்துடுவான் அப்படிப்பட்ட இடம் அது ஆலம்பர நிழல்கள். வெயில்ல வாடி உயிர்ல உயிர் போய் தவிக்கிறவனுக்கு கூட திரும்பி வந்துடும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவிழியானது கொஞ்சம் நம்ம சம்சாரத்திலே நம்ம பிராணனை தொலைச்சு மறுபடியும் திருப்பி திருப்பி சம்சாரம் தான் எடுத்தாகணும்னு அந்த அளவு பாவம் பண்ணார் கூட எம்பெருமான் திருவிழியை பிடிச்சுட்டோன்னா செத்து போனவன் பிடிச்சிருவான். நம்ம செத்து போனோம்னா என்ன அர்த்தம் கேட்டா இன்னும் 100 ஜென்மம் எடுக்கிற அளவு பாவம் பண்ணிருப்போம் அதனால செத்து போயிட்டோம். ஆனா திருவிழி நேரில் சரணாகிரி பண்ணிட்டோம்னா அப்படியே பிழைச்சு போடுவோம் மொத்தம். அதனால இதுதான் மிருத சஞ்சீவனமான தன் திருவடிகளின் நேரலை எனக்கு தந்தருளினார் எம்பெருமான் அப்படின்னு என்கிறார் அப்படின்னு இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். என்னப்பன் எனக்காய் உளாய் என்னை பெற்றவளாய்
பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் இன்னப்பன் மதில் சோழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. இது விஷயமாக தேவலோகப்பட்ட தாற்பரிய ரத்னாவளியில் ஒரு விஷயம் சொல்லணும், அதையும் சேர்த்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.